வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, கத்தரி செடியில பூச்சி இல்லாம நல்ல காய்கள் காய்க்க என்ன செய்யலாம், அதற்கான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நீங்க பாக்குறது தோட்டத்துல இருக்கிற கத்தரி செடிகள். இதே மாதிரி உங்க வீட்லயும் கத்தரி செடி இருந்துச்சுன்னா நான் சொல்ற டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க, காய்கள் நல்லா காய்க்கும். நீங்க வந்து விதைகள் போடுறதுக்கு முன்னாடி ஆட்டு உரம் போடணும். ஆட்டு உரம் போட்டுட்டு அதுக்கு பின்னாடி விதைகளை போடுங்க. செடி வளர்ந்து ஒரு வாரத்துல கண்டிப்பா பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும். அப்பதான் செடியில பூச்சிகள் வராது. ஏன்னா கத்தரிக்காய் செடியில அதிக அளவு எறும்பு பூச்சிகள் இருக்கும், அதனால கண்டிப்பா மருந்து தெளிக்கணும். அப்படி தெளிச்சாதான் காயில பூச்சிகள் இல்லாம இருக்கும். உர கடைகள்ல கிடைக்கும். நீங்க உர கடைகள்ல கத்தரி செடி பூச்சி மருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா தருவாங்க. இந்த மருந்த எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்றேன். ஒரு செடிக்கு ஒரு ஸ்பூன் மருந்து போட்டா போதும். மருந்து போடும்போது கவனமா இருங்க, மாஸ்க் போட்டுக்குங்க, கையில கிளவுஸ் போட்டுக்குங்க. இந்த மருந்த ஒரு ஸ்பூன் கையில எடுத்து செடியில மேல தூவுங்க. எல்லா இலைகள்லையும் படுற மாதிரி தூவணும். அப்படி இலைகள்ல படலைனா அங்க பூச்சி வரும். நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க, ஒரு சில இலைகள்ல பூச்சி இருக்கும். அந்த இலைகள்ல வந்து மருந்து படாதனால அப்படி பூச்சி வந்திருக்கு. நீங்க இலைகள் மேல இந்த மருந்தை தூவிட்டு பின்னாடி வேர்லையும் போடலாம். இந்த மாதிரி செய்யலைனா இன்னொரு முறையும் இருக்கு. நீங்க மருந்த தண்ணியில கலந்து தெளிக்கவும் செய்யலாம். அது எப்படின்னா, 5 ஸ்பூன் மருந்து பொடிக்கு 1 லிட்டர் தண்ணியில கலந்துக்குங்க. அப்புறம் எல்லா செடிகள்ல உள்ள இலைகள்ல தெளிங்க.
கண்டிப்பா நீங்க மருந்து தெளிச்சு 2 நாளைக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது. 3வது நாள்ல இருந்து தொடர்ச்சியா தண்ணி ஊத்துங்க. மருந்து போட்டு நீங்க தண்ணி அப்பவே ஊத்தக்கூடாது. இந்த மாதிரி செய்யும்போது செடிகளில் பூச்சி வராது, செடி நல்லா செழிப்பாக வளரும், அதிக அளவு காய்களும் காய்க்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு காய் பறித்து காட்டுறேன். செடியில் பூ பிஞ்சு வந்த பின்னாடி மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு முறை வந்து மருந்து தெளிக்கணும். இதே மெத்தடில் மறுபடியும் தெளிக்கணும். அது பூ பிஞ்சு வந்த பின்னாடி. மருந்து தெளிச்சிட்டு கண்டிப்பாக கையை ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவிடுங்க. இந்த காய்கள் வந்து கடையில் வாங்குற காய்கள் மாதிரி கசக்கவும் செய்யாது, நல்லா சுவையாக இருக்கும். பூச்சிகள் இருக்காது. சில பேருக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா கையில் அரிப்பு இருக்கும், அந்த மாதிரி எந்த அரிப்பும் இருக்காது. நீங்கள் மருந்து தெளிச்சிங்கன்னா பூச்சி மட்டும் வராது, அதோட கத்தரிக்காயில் அரிப்பு தன்மையும் இருக்காது. பாருங்க, இந்த கத்திரிக்காயில் பூச்சியே இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் செடிக்கு உரம் போட்டாலும் மருந்து தெளிக்கணும், அப்போ தான் அந்த செடி நல்லா வளரும். கத்தரிக்காய் செடி வைக்கும்போது 2 செடி வச்சுட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுத்த 2 செடி வைங்க. அப்போ தான் அது வளர்கிறதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நல்லா வளரும். இதை நீங்கள் தொட்டியிலையும் வளர்க்கலாம். ஒரு தொட்டிக்கு 2 செடி மட்டும் வைங்க.
இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் பூச்சி இல்லாமல் கத்திரிக்காய் வந்து நிறைய அளவில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.